ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயான்ஸ் லைஃப் ஸ்டைல் நாங்கள் தான் உங்கள் ரம்யான் யோகேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிக்னாஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இறால் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அளவுகளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் எடுத்துருக்கோம் இதுக்குள்ளே இருக்க குடல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் இதில் ப்ரான் சேர்க்குறேன் சேர்த்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மேரினேட் பண்ண தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தனிமிளகாய் தூள் கார்ன்ஃப்ளார் சீரகத்தூள் சீரகத்தூள் இதில் எதுக்காக சேர்க்குறோன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது கரம் மசாலாத்தூள் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன் லெமன் சாரை இதில் சேர்த்துக்கிறேன் கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க அதாவது சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆயில் சேர்க்கலாம் ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா இது நல்லா கோட் பண்ணி கொடுக்கும் அதனால தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணம் எதனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா பிரானை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா ஃபோர்குக் ஆகுறப்ப ரப்பரி ஆகிடும் அப்படியே ரப்பரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக வரும் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் இது நம்ம அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை சூடு பண்ணிடலாம் குக்கர் சூடானதும் இதில் நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்ச ஹோல்கரம் மசாலா சேர்த்துடலாம் அதாவது நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இது லைட்டாக கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் நீளமாக நறுக்குன்னு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வதங்கி வரும் இதிலையே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கணும் முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோன்னா எண்ணெய் எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறப்ப அது வந்து கரண்டிலாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே தக்காளியும் சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வதங்கி பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சீக்கிரமாக வதங்கி நல்லா மேஷ் ஆகி வரும் ப்ரானில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது விட்டமின் டி விட்டமின் பி த்ரீ ஜிங்க் இது எல்லாமே இருக்குது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ இதில் நான் எடுத்து வச்ச பாதி கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கிறேன் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சுருண்டு வதங்கி வரணும் இப்போ நம்ம சேர்த்த புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வதங்கி வரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பிராணம் சேர்த்துடலாம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க நல்லா அழுத்தி பண்ணிங்கன்னா பிரான் உடஞ்சிரும் லைட்டாக பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ப்ரானில் கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை ஈஸியாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் பிரானில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால விஷனுக்கு ரொம்பவே நல்லது எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரணும் இதில் நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தனிமிளகாய் தூள் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே கரம் மசாலாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாத்துக்கூடிய நல்லா மிக்ஸ் பண்ணி பிரான் ஜிங்க் இருக்கிறதுனால அது ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கும் ஸ்கின்ல இருக்க புதிய செல்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ப்ரொட்டெக்டிவாக வச்சுக்கும் ப்ரான் நம்ம சாப்பிட்டோன்னா ஒமேகா சிக்ஸால் வர சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அது க்யூர் பண்ணிடும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போண்ணா சீரக சம்பா அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதில்ண்ணா ரெண்டரை கப் அரிசியை ஊற வச்சுருந்தேன் ரெண்டரை கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி சரியாக இருக்கும் பிராணம் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வரப்ப புற்றுநோய் வராமல் தடுக்குது இதில்னா அரிசிலாம் சேர்த்துட்டேன் பிரான் உடையாமல் ஜென்டலாக கலந்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்கிற நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து சேரும் இதில்னா அஞ்சு கப் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி சரியான அளவு இதில் நம்ம ஆஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் லெமன் ஜூஸே இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் நம்ம அதில் பாதி தான் சேர்த்தோம் மீதியே இதில் சேர்த்துடலாம் இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்றேன் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பிரியாணியில் எப்போதுமே உப்பு பொருட்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வெந்து வரப்போ டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டாச்சு இதனால ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா ஸ்டீம் அடங்கினதும் உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க நல்லா செட்டாகட்டும் கால் மணி நேரம் விட்டுட்டே ஓப்பன் பண்ணுங்கள் நம்மளோட சூப்பரான வீடே மணக்கும் இறால் பிரியாணி இப்போ ரெடியாகிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதுதான் நம்ம பண்ண பிரியாணியோடைய நேச்சுரல் கலர் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை அது உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம பிரியாணி தம் போட்டு பண்ணல குக்கரில் தான் பண்ணியிருக்கோம் ஆனாலுமே தம் போட்ட மாதிரி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமையல் சந்தோஷம் இல்லம் தோறும் பரவட்டும் பா